5 பீரா இப்படி வளைஞ்சி இது நம்ம ஒட்டி ஒட்டி தான் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்படியே ஒட்டி ஒட்டியாது, ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ நம்ம ஒரு பீடை வந்து கம்மி பண்ணிக்கிறணும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ஆதி டிசைனர் ஆரிவர். இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸ் 9 பார்க்க போகிறோம். கிளாஸ் 8 வீடியோ லிங்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸ் 9 என்னென்னா, எம்போஸ்டு பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் இன் ஷேப்ஸ். அதாவது முன்னாடி கிளாஸில் வந்து எப்படி எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச்சுன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதில் ஷேப்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சர்க்கிள் ஷேப், இந்த மாதிரி ஆஃப் ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி நம்ம எம்போஸ்டு பீட்ஸை வச்சு லோடிங் பண்ணுறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த மாதிரிலாம் சிம்பிள் மெத்தடில் நான் இந்த சொல்லி கொடுத்துருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எம்போஸ்டு பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் இன் ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் நான் பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் நான் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் தான் பண்ணி காமிச்சேன். இப்போது ஷேப்ஸ்லேயும் சில மெத்தட் இருக்குது, அந்ததையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது நான் சர்க்கிள் ஷேப் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அதில் பைப்பிங் த்ரெட்டை வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டேன். நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை வந்து க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபிட்டிங்க்காக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கொஞ்சம் அமுங்கவும் செய்யும், ஆனால் அது பைப்பிங் த்ரெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டி பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 பீட் வந்து எடுத்துருக்கேன். 5 பீட் வச்சு க்ராஸாக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி எம்போஸ்டாக தூக்கிட்டு இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. 5 பீட் போதும். 6 பீட் வச்சோம்னா இவ்வளோ தூரத்துக்கு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு க்ராஸ் வந்து நமக்கு போதும். ஸோ நான் க்ராஸாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் பேக்கில் வந்து இந்த இப்போ இதில் நம்ம எதுவுமே ஆல்ரெடி சர்க்கிளில் நம்ம ஃபிட்டிங் பண்ணதுனால இங்கே வந்து நம்ம ட்ராயிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த த்ரெட்டை ஒட்டி 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 போட்டாலே போதும். ஸோ ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச். ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்து எத்தனை பீடு எடுக்கிறோமோ அத்தனை பீடே தான் எண்டிங் வரைக்கும் எடுக்கணும். எதுக்காகனா, இப்போ நம்ம வந்து கவர் பண்ண போல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் சொல்லும்போது நான் அதில் ட்ராயிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம மேனேஜ் பண்ணி கவர் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து சர்க்கிள் லைனில் நம்ம ஓனாகவே பண்ணும்போது, ஸோ ஃபார் ஸ்டார்டிங் வந்து நம்ம எத்தனை பீடு எடுத்தோமோ அதே 5 பீடை கண்டினியூ பண்ணாலே ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிறோம் பார்த்தீங்களா. அப்படி போகும்போது அந்த 5 பீடையே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தாலே போதும், அது கரெக்டாக வந்துடும். நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகணும். ஃபைவ் பீரா இப்படி வளைஞ்சி இது நம்ம ஒட்டி ஒட்டி தான் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்படியே ஒட்டி 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 நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே இந்த சர்க்கிளை சுற்றி போட்டாலே போதும். வெளியே வரும்போது அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி. ஸோ நம்மளோட கணக்கு வந்து 5 பீடு. அந்த 5 பீடு எவ்வளோ தூரத்துக்கு வருதோ, ஸ்பேஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு போட்ட அந்த லேயர் பீடு, இந்த லேயர் பீடுக்கு இப்போ 5 பீடு எடுத்து 5 பீரை கணக்காக வச்சு அது ஸ்பேஸ் இல்லாமல் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது நம்மளோட பாயிண்ட்டாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நம்ம வச்சாலே போதும் ஸ்பேஸ் கவர் பண்ணி. வெளியே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த பைப்பிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி பண்ணணும். பாருங்களேன், இப்போ 5 பீர் லோட் பண்ணி அது எவ்வளோ ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்பேஸ் அளவுக்கு அப்படியே நம்ம சுற்றி சுற்றி அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு சுற்றி சுற்றி பண்ணாலே போதும். வெளியே போகும்போதும் அதே தான். பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு இழுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் கரெக்டாக லாக் விழுந்துடும். ஸோ நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு போடுறது வந்து அந்த பாயிண்ட் கிடையாது. ஜஸ்ட்டு லாக் ஸ்டிச்சுக்காக போடும்போது நம்ம ரிட்டன் இப்படி இழுத்து கொண்டு வரும்போது அது லாக் ஆகிடும். பாருங்கள், இதே இந்த ஷேப்ஸில் நம்ம ஏன் பழகணும்னா, நார்மல் ஒரு டிசைனில் எந்த டிசைன் வந்தாலும் அந்த டிசைனில் சில பேருக்கு வந்து ப்ளவுஸில் வந்து எப்படின்னா மோட்டிவ் டிசைன் கேட்பாங்க. மோட்டிவ் டிசைன் வந்து கேட்பாங்க. அதாவது ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ண வேணாம், எனக்கு ஒரே ஒரு மோட்டிவ் டிசைன் மாதிரி பெருசாக. அப்படி பண்ணும்போது இந்த சர்க்கிள் ஷேப் வச்சு நம்ம பெருசாக அதை பண்ணி காமிக்கலாம்.
அதுக்காக தான் இந்த மாதிரி சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளை சுற்றி நம்ம மோட்டிவ் டிசைன் தானே பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உள்ள மிரர் வச்சு பண்ணலாம், இல்லை இப்போ இதை பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டோன்ஸ் கூட ஒட்டலாம். இப்போது நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். அதில் கரெக்டாக மெர்ச் பண்ணி நம்ம எடுக்கிற ஸ்டார்டிங் எத்தனை பீட் எடுக்கிறோமோ அந்த பீடே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் அது கரெக்டாக வந்துடும். இல்லை ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா எடுத்தோமோ இல்லை ஒன்று ரெண்டு கம்மியாக எடுத்தோம்னா அந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகாது. ஏன்னா இது சர்க்கிள் ஷேப் தானே. நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா அதோட எஜ்ஜு பாயிண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணணும். பட் சர்க்கிள் ஷேப்ன்றப்போ நம்ம ஸ்டார்டிங் எந்த மாதிரி எடுத்தோமோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். பாருங்கள், இப்போ நான் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு சேம் ஃபைவ் பீட் தான் நான் எடுத்தேன். அந்த ஃபைவ் பீடை கண்டினியூ பண்ணியே நான் வந்ததுனால எனக்கு அந்த டிசைன் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. இதை ஒரு மோட்டிவ் டிசைன் மாதிரி, இப்போ இந்த உள்ளே வந்து ஃபெவி க்ளூ போட்டு ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், இதுக்கு மேலே லேயர் கொடுக்கலாம். ஸோ மோட்டிவ் டிசைன்றப்போ நம்ம எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மோட்டிவ் டிசைன்னா என்ன, அதை எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ இதை பார்த்துக்கோங்க. இப்போது நான் பா ஷேப், அதாவது ஆஃப் ஸ்கொயர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் நான் ஷேப்ஸில் உங்களுக்கு பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் ஃபெவிக்ளூ போட்டு ஒட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பா மாதிரி ஒரு ஷேப்பை நான் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே பைப்பிங் த்ரெட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எப்பயுமே நம்ம பைப்பிங் த்ரெட் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை அளந்து பார்த்து அதை கட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் ஃபெவிக்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது சில இடத்துல நம்ம கவர் பண்ணுறதுக்காக அங்கிட்டு இங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணக்கூடாது. அதே கலரில் நான் கொடுக்குறேன் பீட் த்ரெட்டை. ஏன்னா பைப்பிங் த்ரெடுக்கு நான் அது பிளாக் கலர் ஆப்போசிட்டாக கொடுத்தேன்னா ஒருவேளை பீட்ஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு விலகி இருந்துச்சுன்னா அப்போ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ நான் பைப்பிங் கலர் அந்த த்ரெட் கலர்லேயேவும் ஒயிட் கலர் இல்லை கோல்டன் கலர் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர் பீட் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஃபோர் பீட் ஃபைவ் பீட் சிக்ஸ் இருக்கிறதால நம்மளோட இது தான், எவ்வளோ பட்டையாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸை எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து ஃபோர் பீட் நான் எடுத்துக்கிறேன். இப்படி வளைச்சி கொண்டு வரேன் ஒரு ஸ்டிச். இதுக்குமே ஸ்டார்டிங் நம்ம எத்தனை பீட் எடுத்தோமோ அது தான் லாஸ்ட் வரைக்கும் எடுக்கும். எதுக்காகனா அந்த ஷேப்ஸ் இதில் வந்து நம்ம ஸ்பேஸ் கவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த பா ஷேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து பா மாடல்னே கேட்டிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த ப்ராக்டிஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் ஃபோர் பீட் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஃபோர் பீடை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஃபோர் ஃபோர் பீடாக நான் எடுத்து இந்த பா மாடலுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரே மாதிரி வரணும்னா இந்த டிசைன்ஸ்க்கு நம்ம பீட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே ஃபோர் ஃபோர் எடுத்தோம்னா அதோடய ஸ்பேஸ் கவர் கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் நம்ம ட்ராயிங் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அது கொஞ்சம் ஏற்றி உள் பக்கம் வெளிப்பக்கம் ஏற்றி இறக்கி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்ம போடுற அந்த ஸ்பேஸுக்கும் அதுக்கும் சரி, டிசைனும் ஷேப்பும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், ஃபோர் ஃபோராக நம்ம எடுக்கணும். இப்போது இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மொனை பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் நம்ம ஃபோர் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ நம்ம ஒரு பீடை வந்து கம்மி பண்ணிக்கிறணும். ஒரு பீடை கம்மி பண்ணிவிட்டு த்ரீ பீட்ஸ் தான் கொடுக்கணும். இந்த பா மாடல் நம்ம எடுக்கும்போது இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடம் வரும்போது ஒரு பீடை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறணும். அப்போ தான் அந்த ஷார்ப்னஸும் சரி, அந்த பான்றப்ப இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முனையும் நமக்கு ஈக்குவலாக கரெக்டாக வரணும். ஸோ அந்த இடத்துல ஒரு பீடை கம்மி பண்ணி மூணு போடணும். நெக்ஸ்ட்டு நாலு போடும்போது பாருங்கள், நெக்ஸ்ட் அதோட கவர் வந்து கரெக்டாக இருக்கும்.
ஷேப்ஸ் மறுபடியும் அந்த பக்கம் போகும்போது நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது இதுலையே இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்படியே போட்டுட்டு போகும்போது அதோட டிசைன் மாறிடும். ஸோ இந்த பக்கம் பான்றப்போ இந்த கிராஸ் பொசிஷன் மாறணும், இல்லை இந்த கிராஸ் பொசிஷன்லேயே கூட நமக்கு வராது. ஸோ கிராஸ் பொசிஷன் இந்த மாதிரி மாறணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு பீட் குறைச்சி ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து மூணு மூணு பீட் கொடுத்து அதை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றணும். இப்படி இப்படியே போயிட்டு இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிட்டு திருப்பி இதை இப்படி மாற்றணும், அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், நம்ம இப்படி கிராஸ் கிராஸாக பண்ணும்போது அதே கண்டினியூஸ் பண்ண முடியாது. இப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கு இன்னும் ஒரு லேயர் வந்து நம்ம நார்மல் எப்பயும் போல் ஃபோர் பீட் கொடுத்துக்கலாம். இப்போது சென்டர் கொஞ்சம் சென்டாகிற ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம மூணு பீட் கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும். மூணே மூணு பீட் மட்டும் லோட் பண்ணிக்கலாம். மூணு பீட், அதாவது ஒரு பீட் கம்மியாக, நம்ம இப்போ அஞ்சு பீட் கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து நாலு பீட் அந்த மாதிரி. இப்போ மூணு பீட் கொடுத்து இங்கே வந்து நான் தான் ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிக்கிறேன். நாலு பீட் கொடுத்தோம்னா கிராஸாக போனால் தான் அந்த ஸ்பேஸ் கவர் ஆகும். ஸோ ஒரு பீடை கம்மி பண்ணோம்னா அந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம அதோட சைஸை வந்து இப்படி மாற்றிக்கலாம் பொசிஷனை. இப்போ பாருங்கள், மூணு பீட் கொடுத்து அதே மாதிரி கொஞ்சம் இப்படி மாற்றிட்டு திருப்பி இப்படி கிராஸாக மாதிரி நெக்ஸ்ட் நம்ம இப்படி போயிடலாம். இந்த லேயர் எல்லாமே இப்படி போயிடும். பாருங்கள், இப்போ நான் ரெண்டு லேயர் மூணு பீட் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து நாலு பீட் கொடுத்து நான் பொசிஷனை மாற்ற போகிறேன். நல்லா பாருங்கள், அப்படியே நாலு பீட் கொடுத்து அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக, இது பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் லோடிங் வைஸாக நம்ம அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைமே நமக்கு கரெக்டாக வந்துடாது. இது ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸாவது நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்லேயே அப்படியே நம்ம போட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வர்றது, டிசைன் மாறுறது, பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது நமக்கு வராது. ஸோ பாருங்கள், இந்த எட்ஜ் பாயிண்ட் வந்துட்டோம், இப்படியே நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ இங்கேயும் இந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கு ஸ்பேஸ் கவர் ஆகிறதுக்கு இங்கேயும் நம்ம மூணு பீட் கொடுக்கணும். இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம இந்த பா ஷேப்பில் கவனிக்க வேண்டியது, அந்த மொன பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக கொண்டு வரதுக்காக நம்ம எவ்வளோ பீட் எடுத்துருக்கோமோ அதுலேருந்து ஒரு பீடை வந்து கம்மி பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதில் கம்மி பண்ணாலுமே பண்ணாட்டினாலுமே அது கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம இந்த இதுலேருந்து அந்த ஸ்பேஸை வந்து அதே மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டு வந்ததுனால அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியலை. ஸோ இங்கேயுமே நம்ம ஃபோர் பீட் கொடுத்து பண்ணாலுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ பாருங்கள், பா ஷேப்பை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பட்டையாக இருக்குது. இப்போ பா ஷேப் நெக்கு வேணுன்றவங்களுக்கும், இல்லை இதுவே ஒரு மோட்டிவ் டிசைன், இல்லை ஸ்கொயர் ஷேப்னா அந்த மாதிரிலாம் நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே வரும்போது இந்த பொசிஷனுக்காக இந்த ஷேப்காக இங்கே நான் ஒரு பீடை கம்மி பண்ணேன். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக மாற்றணும், அதுக்காக இங்கேயும் நான் ஒரு பீடை கம்மி பண்ணேன். இங்கேயும் நான் ஒரு பீட் கம்மி பண்ணேன், ஆனால் அந்த ஷேப் ஃபோர் பீட் வைக்கும்போதே நமக்கு அந்த ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறதுக்காக நான் அந்த பொசிஷனுக்காக ஒரு பீட் கம்மி பண்ணேன். ஓகேவா, இந்த பா ஷேப்பில் இது தான். இந்த இதுக்கு மாதிரி திலகம் ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த திலகம் ஷேப். இதுலேயும் அதாவது த்ரெட் வச்சு பைப்பிங் த்ரெட்டை ஃபிட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆஃபை ஃபில் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்படி கிராஸ் கிராஸாக, இப்படி கிராஸ் கிராஸாக, இல்லைன்னா இங்கேருந்து இந்த சைட் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி இதோட ஸ்டாப் பண்ணுங்கள். இங்கே வரும்போது அது சென்டராக ஒரு பீட் கம்மி பண்ணி இங்கே சென்டராக வந்து நின்றணும் பீட். நெக்ஸ்ட் இந்த ஆஃபை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இங்கேயும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த திலகம் ஷேப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.